இந்தியாவில் தொழில் தொடங்குவது பாதுகாப்பானது என்பதால் முதலீடு செய்ய இந்தியா வாருங்கள் என்று முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவில் கார்ப்பரேட் வரி ரத்து செய்யப்பட்டது வர்த்தகத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளது என்றார். மிகப்பெரிய உட்கட்டமைப்பு சுற்றுச்சூழல் மற்றும் நகரமய மக்களில் முதலீடு செய்ய விரும்பினால் இந்தியாவுக்கு வாருங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வர இருக்கும் ஆண்டுகளில் இந்தியாவின் நவீன உட்கட்டமைப்பிற்காக சுமார் 1.3 டிரில்லியன் டாலர்களை செலவிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எளிதாக தொழில் செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முன்னேறியுள்ளது என்று அவர் அப்போது கூறினார். இந்தியாவில் முதலீட்டாளர்களுக்கு ஜனநாயகம், மக்கள் தொகை, தேவைகள் மற்றும் முடிவெடுத்தல் ஆகிய 4 அம்சங்கள் தனித்துவமாக உள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார். நிலக்கரி கிடைக்கும் 3வது மிகப்பெரிய நாடு இந்தியா என்று கூறிய அவர், நிலக்கரியை வாயுவாக மாற்றும் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் மாசு குறையும் என்று தெரிவித்தார். அனைவரும் இணைந்து உலக பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்தார்.